பேரறிவாளனை பரோலில் விடுவிப்பது குறித்து முடிவெடுக்க தமிழக அரசுக்கு முழு அதிகாரம் உள்ளபோது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாமல் மனுவை சிறைத்துறைக்கு அனுப்பியது ஏன் என உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கும் பேரறிவாளனுக்கு உடல்நலம் சரியில்லாததால் அவரை பரோலில் விடுவிக்க கோரி அவரது தாய் அற்புதம்மாள் தமிழக அரசுக்கு விண்ணப்பித்திருந்தார். இந்த விண்ணப்பத்தை தமிழக அரசு பரிசீலிக்காததால் இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தை நாடினார் அற்புதம்மாள். நீதிபதிகள் கிருபாகரன், வேலுமணி அமர்வில் விசாரணைக்கு வந்த இவ்வழக்கின் போது பேரறிவாளனுக்கு பரோல் கேட்டு அரசுக்கு அளிக்கப்பட்ட விண்ணப்பம் சிறைத்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும், ஆனால் சிறைத்துறை அதை திருப்பி அனுப்பிவிட்டதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதை கேட்டு அதிருப்தியுற்ற நீதிபதிகள் அற்புதம்மாளின் விண்ணப்பம் குறித்து முடிவெடுக்க தமிழக அரசுக்கு முழு அதிகாரம் உள்ளபோது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பரிசீலிக்காமல் விண்ணப்பத்தை சிறைத்துறைக்கு அனுப்பி வைத்தது ஏன் என கேள்வி எழுப்பினர். இதுகுறித்து விளக்கமளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை வரும் ஆகஸ்ட் 31 நாளுக்கு ஒத்திவைத்துள்ளனர்.